எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் பொன்னாங்கண்ணி கீரை கழுவி நல்லா இது மட்டும் ஆஞ்சி வச்சுக்கிட்டேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். 100 கிராம் துவரம் பருப்பை 2 தடவை தண்ணியில வாஷ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஊற வைக்க போறேன். இப்போ pan-ல 1 கப் தண்ணி ஊத்தி 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்தி தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிச்சு. இப்போ பருப்பை எடுத்து தண்ணியில போட்டுறலாம். தண்ணியையும் அதோட சேர்த்துறலாம். இப்போ மூடி போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்போ பருப்பு வெந்திருச்சு. இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். பருப்பு நல்லா வெந்திருச்சு. இதுல 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா mix பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்துக்க, நீங்க காரத்துக்கு தகுந்தாப்புல எடுத்துக்கோங்க. உப்பும் மிளகாத்தூளும் கரையிறதுக்காண்டி நல்லா mix பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயத்தை மட்டும் சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். 2 சின்ன தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா mix பண்ணிக்கலாம். மூடிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பொன்னாங்கண்ணி கீரையை சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மூடிடலாம். இப்போ நல்லா குழம்பு கொதிக்குது. இப்போ கீரை வெந்திருச்சான்னு பார்க்கலாம். கீரையை எடுத்து கையில நசுக்கி பாருங்க. நசுங்கிச்சுன்னா வெந்திருச்சுன்னு அர்த்தம். இப்போ கீரை நல்லாவே நசுங்குது. கீரை வெந்துட்டு லெமன் சைஸ் புளியை நான் ஊற வச்சு நல்லா திக்கா தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ புளி தண்ணியை ஊத்திடலாம். அரை முடி தேங்காவை மிக்சியில் அரைச்சி பேஸ்டா எடுத்து வச்சிருக்கேன் திக்கா, அதையும் ஊத்திடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மூடி போட்டு மூடிடலாம். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்காண்டி 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி நல்லா எண்ணெய் சூடானோடனே இதுக்கு 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்ப பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா mix பண்ணிட்டு நம்ம தாளிச்சு வச்சத இதல கொட்டிடலாம். இப்போ ஒரு கொதி வந்தேனா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பொன்னாங்கண்ணி கீரை குழம்பு ரெடி ஆச்சு. நீங்களும் வீட்ல செஞ்சு பாருங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.